பெரியார் அவர்கள் சொன்னார், அதனாலதான் ஒரு பெண்ணின் கைகளில் இருந்து கரண்டியை பிடுங்கி அவள் கைகளில் புத்தகங்களை கொடுங்கள், அப்பொழுதுதான் இந்த நாடு வளம். இல்ல, உன் வாழ்க்கையில உனக்கு தெரியாமைய என்னென்னலாம் நடந்து ஒரு யானை கூட்டத்தை பெண் யானை தான் தலைமையேற்கும்னு சொல்லுவாங்க, ஒரு தேனி கூட்டத்தை பெண் தேனி தான் தலைமையேற்கும். இப்ப மனித கூட்டத்துல கூட ஆண்கள் தலைமையேற்கிற மாதிரி வெளியே தெரியலாம், ரேஷன் கார்டில் மட்டும் நம்ம பேர் இருக்கும். ஆனா நீங்க உள்ள ஒரு குடும்பத்துல முடிவெடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை யாருக்கிட்ட இருக்குன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவி கிட்ட தான் இருக்கும். ஆண் அதை செயல்படுத்துபவனாக இருப்பானே தவிர பின்னால் இருக்கக்கூடிய எண்ணம் ஏதோ ஒரு வகையில் அந்த வீட்டினுடைய தலைவியின் கைகளில் தான் இருக்குன்னு சொல்லலாம். அப்படி ஒரு பெண்ணினுடைய மனம் ஒரு குடும்பத்தை மாற்றும் வகையில மிகப்பெரிய ஒரு ஆயுதமாகவே அந்த பெண்ணினுடைய மனம் இருந்து கொண்டே இருக்கு. தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார், அதனாலதான் ஒரு பெண்ணின் கைகளில் இருந்து கரண்டியை பிடுங்கி அவள் கைகளில் புத்தகங்களை கொடுங்கள், அப்பொழுதுதான் இந்த நாடு வளம் பெறும் அப்படின்னார். ஒரு நாட்டை முன்னேற்றணும்னா அவங்க கையில் அதிகாரம் வரணும்பான். ஒரு ஆண் கல்வி கற்றால் அது அவனுக்கு மட்டுமே பயன்படுகிறது, ஏதோ ஒரு வகையில் ஒரு பெண் கல்வி கற்கும் போதுதான் அது அவளுக்கும் அவளுடைய குடும்பத்திற்கும் அவளை சார்ந்த சமூகத்திற்கும் பயன்படுவதாக மாறுகிறதுன்னு விவேகானந்தர் அவர்கள் சொல்றார். பெண்ணே, நீ அழகு என்று சொல்லும் உரிமையை ஒரு ஆணுக்கு தந்து விடாதே, அது உன் சுயமரியாதை சார்ந்த விஷயம். இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம். பாரதி சொன்னாரு, பெண்ணிற்கு ஞானம் வைத்தான் புவி, பேணி வளர்த்திரு மீசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் அந்த மாதர் அறிவை கெடுத்தார்னு பாரதி சொன்னார். இப்ப இப்படி சொல்லிக்கிட்டே போலப்பா, பெண்ணினுடைய மனதை பற்றி போற்றாத ஆட்களே கிடையாது. இந்த பெண்ணினுடைய மனதை இன்னும் ஆழமாக பல கதைகளின் மூலமாக நமக்கு கடத்தியிருக்காங்க. அப்படியாக தன்னுடைய மனதை பாதித்த ஒரு பெண்ணின் மனதை பற்றிய கவிதையை கதையை சொல்வதற்காக ஹேமவர்தினி அவர்கள் அடுத்ததா ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையான கதையோடு இங்க வராங்க. வணக்கம். முகவுரையில என்னுடைய அண்ணன் ராமகிருஷ்ணன் அண்ணா சொன்னாங்க, இந்த சமூகத்தில் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய மனிதர்கள் சற்று அதிலிருந்து விடுவிக்க, அல்லது அதிலிருந்து கொஞ்சம் நம்ம தளர்ந்து கொஞ்சம் ஓய்வு எடுப்போமே அப்படின்ற பட்சத்துல ஒரு கதை அவங்களுக்கு உதவும் அப்படின்ற மாதிரி அண்ணா சொல்லியிருந்தாங்க. அண்ணாவினுடைய இந்த கருத்துல இருந்து இப்போ நான் சொல்ல போற எழுத்தாளர் சற்று வேறுபடுகிறார். வாழ்வில் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய மனிதர்கள், இன்னும் சொன்னா தன்னுடைய வேலையை மட்டுமே பெருசா நினைச்சு ஓடிக்கிட்டே இருக்காங்க. அப்படி இல்லைன்னா வாழ்வை ஒரு பெருசாவே நினைச்சுக்காம சும்மா தட்டி விட்டு போற மாதிரி மனிதர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. இந்த மனிதர்களுக்கு வாழ்வினுடைய அபத்தத்தை இல்லைன்னா வாழ்வினுடைய நிதர்சனத்தை, இதுதான்டா வாழ்க்கை, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கியே, சுத்தி இருக்கிறவன் என்ன பண்றான்னு கொஞ்சம் யோசிச்சு பாக்குறியா, உன் பக்கத்துல இருக்கிறவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு உனக்கு தெரியுதா, இல்ல உன் வாழ்க்கையில உனக்கு தெரியாமைய என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த இலக்கியம் வாழ்வினுடைய கண்ணாடியாக அவனை ஓங்கி ஒரு அறை விடுவது போல சொல்லுவது சிறுகதைன்னு சொல்லிட்டு எழுத்தாளர் இமயம் சொல்வதாக நான் அவரை புரிந்து கொள்கிறேன். அவரை பொறுத்த வரைக்கும் இலக்கியம்ங்கிறது ரொம்ப தீவிரமான ஒன்றாக இருக்க வேண்டும். ஒரு கதையை ஒருத்தன் வாசிக்கிறான்னா அந்த கதை அவனுடைய வாழ்வில் ஏதேனும் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும். அந்த மாற்றம் என்பது ஒரு நல்ல வழிக்கு வித்திட வேண்டும். இப்படி நடக்குது, இதை நீ தெரிஞ்சுக்கோ, இதுல இருந்து நீ இது மாதிரி பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்வதாக, கற்றுக்கொள்வதாக இந்த இலக்கியம் இருக்குமாக வேண்டும் என்று இமயம் அவர்கள் ஆசைப்படுகிறார். அப்படியாக அவர் எழுதிய சாவு சோறு அப்படின்ற ஒரு கதையை பத்தி தான் நான் இன்னைக்கு சொல்ல வந்திருக்கேன். சாவு சோறு கதையினுடைய தொடக்கம் எப்படி இருக்கு தெரியுமா? யாருமா அங்க நீ பாட்டு போயிட்டே இருக்க, நான் பாட்டு சொல்லிட்டே இருக்கேன்ல, ஏன்னா அந்த கேட்டை தாண்டி போய்கிட்டே இருக்கன்னு ஒரு வாட்ச்மேனு சலிச்சுக்கிட்டே போறாரு. அது ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல நமக்கே தெரியும் பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு. அவ்வளோ சுலபமாக அந்த வாசலை தாண்டி யாரும் அவ்வளோ சுலபமா உள்ள போயிடவே முடியாது. அதுக்குன்னே ஒருத்தர் வாட்ச்மேன் அங்கே உட்காந்துருப்பாரு, யாரு என்ன ஏதுன்னு முழுசா விசாரிச்சுட்டு தான் உள்ள விடுவார். அப்படியே ஒரு அம்மா உள்ள போய்கிட்டே இருக்கு. அந்த அம்மாவின் பெயர் பூங்கோதை. நல்ல கருத்த ஒரு உருவம், குட்டையான கட்டையான ஒரு மாதிரி பருமனா இருக்கக்கூடிய ஒரு அம்மா. நல்லா தூக்கி கட்டிய ஒரு சேலை, இறுக்கமான ஒரு ஜாக்கெட்டு, மொட்டை அடிச்ச தலை, நல்லா அடிக்கிற வெயில்ல வழியுது வேர்வை. அப்படி ஒரு அம்மா வேந்த வேந்த முழிச்சுட்டே நிக்குது. அந்த வாட்ச்மேன் பார்த்துட்டு கேக்குறாரு, என்னம்மா நீயே சொல்லினே இருக்கேன் போய்கிட்டே இருக்க அப்படின்ற ஒரு அதிகபட்ச கோபத்துல அந்த அம்மாவை பார்த்து,
பைத்தியமா இருக்கும் போல இப்படி முடிச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியே பாக்குறாரு. ஐயா இங்க அம்சவள்ளின்னு யாராவது இருக்காங்களான்னு அந்த அம்மா கேக்குறா. அம்சவள்ளி எல்லாம் இங்க யாரும் இல்ல, வெளியே போனி மொத, இங்க எத்தனை பிள்ளைக படிக்குதுங்க, அம்சவள்ளின்னு தான் யாரும் ஆக்கும். இல்ல வேலை பாக்குற புள்ள, இங்க யாரும் வேலை எல்லாம் பாக்கலாமா அம்சவள்ளின்னு எனக்கு தெரியாதா அப்படின்னா, இல்ல புதுசா இப்பதான் வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க, மாணவர்களுக்கு பரீட்சை நடந்துட்டு இருக்கு, பரீட்சை நடக்கிற நேரத்துல யாரையும் புதுசாலாம் வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க, இங்க அம்சவள்ளின்னு யாரும் இல்லைன்னு சொல்றல, வெளியே போனு இன்னும் அப்படி எரிஞ்சு விழுந்துட்டே இருக்காரு. இல்லைங்கயா என் புள்ளதான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா, அதான் எங்க வேலை பாக்குறான்னு தெரியல அப்படின்னு உடனே அந்த வாட்ச்மேனுக்கு கொஞ்சமா மனசு இறங்குது. அப்படியா, இந்த ஸ்கூல்ல போய் பாத்தியா, அந்த அம்மா அந்த மார்க்கெட் கிட்ட இருக்குமே அந்த ஸ்கூல்ல போய் பாத்தியா, சரி அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட இங்கேயும் இல்லையா, கேர்ள்ஸ் ஸ்கூல்ல போய் பாத்தியா அப்படின்றாங்க. இந்த அம்மாக்கு இது வரைக்கும் அவர் இந்த வாட்ச்மேன் என்னெல்லாம் சொன்னாரோ அந்த ஸ்கூல் எல்லாத்தையும் நான் பார்த்தேன், நான் அங்க பார்த்தேன், அங்கதாங்க முதல்ல ஃபர்ஸ்ட் அங்கதாங்க போனேன், அங்க போய் ஒரு மணி நேரம் உட்காந்து கிடந்தேங்க, அங்க என் புள்ள இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு ஒவ்வொன்றுக்கா பதில் சொல்லிட்டே வந்தான். கேர்ள்ஸ் ஸ்கூல்னு சொன்னோன்னே, அப்படியா அப்படி ஒரு பள்ளிக்கூடம் இருக்கா அப்படின்றான். ஆமா அதான் அந்த காந்தி நகர்ல இருக்குல்ல அதான் அப்படின்னு ஒன்னு, காந்தி நகரா, ஐயோ நான் அங்க போவே இல்லையே, அங்க கூட என் புள்ள இருக்கும், நான் போகணும் அப்படின்றான். இங்க இருந்து ரொம்ப தூரமா அப்படின்னு கேட்கும்போது அந்த வாட்ச்மேன் சொல்றாரு, ஆமா நீ நடந்தெல்லாம் போக முடியாது, ஒரு ஆட்டோ வச்சு ஏறு. ஆட்டோவுக்கு ரொம்ப செலவாகுமே அப்படின்னு அந்த அம்மா மறுபடியும் முழிக்குது. அதுக்கெல்லாம் நான் என்ன ஆள இல்லம்மா, நீ இங்க உட்காந்து புலம்பிட்டு இருக்காத, வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எரிஞ்சு பேசிட்டு தள்ளி விட்டார். சரின்னு அந்த அம்மா வெளியே வருது. சரி பஸ்ல போனா 5 ரூபாய் தான் ஆகும், இன்னைக்கு விட்டுட்டா தம் பிள்ளைய தேடவே முடியாதே, ஏற்கனவே வீட்டை விட்டு வெளியே வந்து 4 நாள் ஆச்சு, இந்த புள்ள எங்க போச்சுன்னு தெரியாம இந்த அம்மா ஒவ்வொரு பள்ளிக்கூடமா ஏறி ஏறி இறங்குது. என் பிள்ளைய காணோம், என் பிள்ளைய காணோம், 4 நாளா தேடி தேடி ஒரு பயனும் இல்ல. அந்த அம்மா காணோம், அம்சவள்ளி அந்த அம்மாவினுடைய பெயர், பூங்கோதையினுடைய அம்மாவினுடைய மகள் அம்சவள்ளி. அந்த அம்மாவை காணல, ஒவ்வொரு இடமா தேடுது கிடைக்கல. சரி 60 ரூபாய் கொடுத்து ஆட்டோலதான் போவோமேன்னு சொல்லிட்டு ஏறி அந்த ஹை ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல்னு சொன்னேனே அங்க போயிட்டாங்க. கேர்ள்ஸ் ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னா, முன்னாடி நான் என்ன பள்ளிக்கூடத்துல என்ன நடந்துச்சோ கிட்டத்தட்ட அதே தான். அந்த அம்மா பாட்டுக்கு திடுத்துடுன்னு உள்ள போய்கிட்டே இருக்கு. அங்க கமலான்னு ஒரு அம்மா வேலை பாக்குறாங்க, கமலா கூட்டுற வேலை தான் பாக்குறாங்க. பார்த்த உடனே, யாருமா நீ பாட்டுக்கு வந்துட்டே இருக்க கிரவுண்ட தாண்டி, ஐயோ அந்த வாட்ச்மேன் வேற எங்கதான் போய் தொலைஞ்சானோன்னு சொல்லிட்டு அந்த அம்மா இருக்கிற சலிப்புல ஓடி வந்து, நீ யாருமா இப்ப நீ பாட்டு வந்துட்டே இருக்கன்னு கத்துது. அதே மாதிரி கத்துது, அதே கேள்விதான், இங்க அம்சவள்ளின்னு யாராவது வேலை பாக்குறாங்களா, அம்சவள்ளின்னு யாராவது இருக்காங்களா, இங்க 3000 பிள்ளைக படிக்குதுங்க, இதுல அம்சவள்ளி எது அம்சம் இல்லாத வள்ளி எதுன்னு எனக்கு எப்படி தெரியும்னு அந்த அம்மாவுக்கு ஒரு சலிப்பு. இல்ல வேலை பாக்குறவங்கன்னு கேட்டேன் அப்படின்னா, இங்க வேலை அப்படி யாரும் பாக்கலம்மா, புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்க, அப்படிதான் புதுசா வேலைக்கு சேரலன்னு சொல்றேன் இல்லம்மா, வெளியேதான் போயேம்மா அப்படிங்குது. இல்ல என் புள்ள வீட்டை விட்டு கோச்சுக்கிட்டு வந்துருச்சு, அதான் எங்கேயாச்சும் வேலை பாக்குதான்னு, உன் பிள்ளை எப்ப வேலை கிளம்பிச்சு அப்படின்றாங்க. இல்ல வேலைக்குன்னு கிளம்பல, ஒரு பயக்கூட ஓடி வந்துருச்சு அப்படின்னு அப்போதான் அந்த அம்மா உண்மையை சொல்றாங்க. ஒரு பயக்கூட ஓடி வந்துருச்சு, வந்து 20 நாள் ஆச்சு, எங்கேயும் காணோம், அதான் எங்கேயாவது பள்ளிக்கூடத்துல வேலை பார்ப்பாங்களோன்னு நானா நினைச்சுக்கிட்டு ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு வரேன்னு ஒன்னே. அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே புரியல கமலாக்கு, இன்னும் இந்த காலத்துல இந்த அம்மா இப்படி இருக்கு, ஒவ்வொரு பள்ளிக்கூடமா ஏறி இறங்கினா பிள்ளைய கண்டுபிடிச்சிடலாமா, இன்னும் இந்த அம்மா இப்படி இருக்குன்னு ஒண்ணுமே புரியல. மறுபடியும் கேக்குறா, உன் பிள்ளையே சொல்லிட்டு எதை வந்துச்சா, எவ்வளவு நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சுன்ற, உன் ஊர் எது அப்படின்னு, செம்பளங்குறிச்சி தாங்க. ஏம்மா உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவுது இருக்காமா, செம்பளங்குறிச்சிங்கிறது இங்கதான் இருக்கு, இந்த ஸ்கூல்ல படிக்கிற பாதி பிள்ளைக உன் ஊர்ல இருந்தா வந்து படிக்குதுங்க, ஊட்ட விட்டு ஒரு பய கூட ஓடி போன பிள்ளை 20 நாள்ல இங்க வந்து யாராவது படிப்பாங்களாமா அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரு கடுப்பு. இல்ல யாராவது தெரிஞ்சவங்க எதுவும் சொல்லுவாங்களோன்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்றான். அப்படியே சொல்லிட்டே இருக்கும்போது கமலா கொஞ்சமா திரும்பி ஹெட்மாஸ்டர் எதுவும் தன்னை கூப்பிடுறாங்களோன்னு எட்டி பாக்குறான். அந்த நேரத்துல இந்த பூங்கோத அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, அவளுக்கு உண்டானதை அவகிட்ட சேர்த்துட்டா போதுமே, யாருக்கு, இந்த அம்சவள்ளின்ற தன்னுடைய பிள்ளைக்கு உண்டானதை சேர்த்துட்டா போதுமேன்னு ஒரு அம்மா தூக்கிட்டு வந்திருக்கா சில விஷயங்கள். கமலா அப்படியே பதிச்சு போய், வீட்டை விட்டு ஓடி பண்ணவளுக்கு நீ என்னத்தமா கொண்டு போய் சேர்க்க போற அப்படின்னா, அந்த அம்மா அப்பதான் தன்னோட பைய விரிச்சு காட்டுது, உள்ள 20,000 பணம் இருக்கு, 8 பவுன் நகை இருக்கு, அவ படிச்ச சீட்டு வாங்குது அந்த அம்மா, மார்க்ஷீட்ஸ் சர்டிபிகேட்ஸ், அந்த பொண்ணு என்னெல்லாம் படிச்சிருக்கோ அந்த சர்டிபிகேட்லாம் இந்த அம்மா வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பள்ளிக்கூடமா ஏறி அடங்கிட்டு. என் புள்ள ஓடி போயிருச்சு சரி,
எங்கேயோ போயிட்டு போகுது, ஆனால் இதெல்லாம் நான் கொடுத்தேன்னா அந்த புள்ள வச்சு கொஞ்சம் வாழ்ந்துக்கும்ல, அந்த புள்ள கொஞ்சம் வேலை பார்த்தாச்சும் சம்பாரிச்சுக்கும்ல, இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சுச்சு, அதோட அதை படித்த சீட்டுகள்லாம் வீட்டிலேயே விட்டுட்டு போயிருச்சு, அப்புறம் எங்கே போய் வேலை பார்க்கும், சோத்துக்கு என்ன பண்ணணும்னு அந்த அம்மா தவிச்சு போகுது. இதை பார்த்த அந்த கமலாக்கு ஒன்றுமே பேச முடியல. என்னம்மா 2013 இப்படி வந்து வச்சிருக்கியம்மா, இவ்வளோ பணத்தையும் இவ்வளோ நகைந்துக்கிட்டு ஒத்தாலாம் வீட்டை விட்டு வேற நீ கிளம்பி வந்துட்ட, நீ வா இங்கே வந்து உட்காரு அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் உட்கார வச்சு தனியாக பேசுகிற அப்போதான் அந்த கமலா பூங்கொதை. இந்த இரண்டு பெண்மணிகளினுடைய உரையாடலில் இருந்து பின்கதையை தொடர்கிறார் இமயம். எப்போவுமே சொல்லுவோம்ல, ரெண்டு பொம்பளைங்க பேசிக்கிட்டாலே ஊர் புறணியாக பேசுன்னு, ஆனால் ரெண்டு பொண்ணுங்க பேசிக்கிட்டாங்கன்னா எவ்வளோ ஆழமான விஷயம் இருக்குது தெரியுமா? அந்த பெண்ணினுடைய வலி, அந்த மனசு எல்லாம் எவ்வளவு வெளிப்படையாக வரும் தெரியுமா? அதெல்லாம் காட்டுவதாக இந்த இமயம் ஐயாவினுடைய எழுத்து இருக்கும். அந்த பின்கதை சுருக்கத்தை நான் ரொம்ப சுருக்கமா உங்களுக்கு சொல்லிடுறேன். அம்சவள்ளின்ற ஒரு பொண்ணு, ஒரு பையன் கூட ஓடி போயிட்டான். அம்சவள்ளின்ற பொண்ணு எப்படிப்பட்டவ தெரியுமா? யார்கிட்டயுமே பேச மாட்டாளாம், அமைதியா இருப்பாளாம். தன்னோட வீட்டுல கூட அம்மா அப்பா கிட்ட கூட அவ்வளவா பேச மாட்டாளாம். தன்னோட அண்ணன் கிட்ட யார்கிட்டயுமே அவ்வளோ பேசிக்காம, ஆனா ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணாமா, அமைதியா இருக்குமா, சொல்ற வேலையை செய்யுமா, கல்லுஞ்சுக்காரின்ற அவங்க அம்மா அம்சவள்ளிய கல்லுஞ்சுக்காரி மாதிரி, நான் திட்டினா கூட எதிர்த்து பேச மாட்டான், அப்படியே குத்துக்கல்லாட்ட உட்காந்து கிடப்பா. அப்படிப்பட்ட புள்ள ஓடி போச்சுன்னு சொன்னா யாராலையும் ஏத்துக்க முடியல, ஊர்ல எவனும் நம்ப மாட்டான், என்னது அம்சவள்ளி போய் ஓடி போயிருச்சா, எப்படி படிக்கும், இதுக்குத்தான் பிள்ளைய படிக்க வைக்காதீங்கன்னு சொன்னேன், இந்த ஊர்ல யாவனும் படிக்கல, உங்க பிள்ளைய மட்டும் படிக்க வச்சிங்கல்ல அப்படின்னு ஊர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி பேசுது. அந்த அம்சவள்ளி என்ன படிச்சிருக்கா தெரியுமா? இன்னைக்கு நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் கூட இவ்வளவு படிப்பார்களான்னு ஒரு கேள்வி வரும். அந்தம்மா எம்எஸ்சி முடிச்சுட்டு எம்எட் முடிச்சுட்டு போயிடுச்சு. எம்எட் கடைசி எக்ஸாம் எழுதுறதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்த அம்மா எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அப்படியே ஓடி போயிடுச்சு. சரி, யாரு கூட ஓடி போச்சுன்னு ஒரு கேள்வி வருது. யாரு தெரியுமா? ஒரு ஃபோட்டோகிராஃபரா. அந்த ஃபோட்டோகிராஃபர் இந்த பிள்ளைக்கு எவ்வளோ நாளாக தெரியும்னு கேட்டிங்கன்னா நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஒரே மாதம், அதான் எக்ஸாம் வருதுல்ல, அந்த கடைசி இது, அந்த ஆண்டு எப்போ முடியுதோ அந்த நேரத்தில் நம்ம அந்த பள்ளியிலையோ கல்லூரியிலையோ எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ பிடிப்போம்ல, அப்படி ஃபோட்டோ குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஒரு ஃபோட்டோகிராஃபர் வராரு. அந்த ஃபோட்டோகிராஃபரை ஒரே மாதம்தாங்க பழக்கம், தன் அம்மா அப்பா அண்ணன் குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு, தான் படித்த சீட்டுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பொண்ணு ஓடி போகிறான்னா இங்கே நம்மளுடைய கருக்கு நம்ம வரணும். ஒரு பெண்ணினுடைய மனது எப்படி இருக்கிறது? இவ்வளவு லகுவாக அவளுடைய மனது இருக்குமா? ஒரே மாதம் ஒரு பையனை நம்பி எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போகிற அளவுக்கு அவ்வளோ திடமா, இல்லை அது லகுவானதா அப்படின்ற ஒரு கேள்வி. இதை பற்றி நம்ம பின்னாடி பேசலாம். இந்த ஃபோட்டோகிராஃபர் பையன், அந்த அம்மா பூங்கோதன்ற அம்மா எப்படி தெரியுமா சொல்லுது, ஓடி போன பையன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? சொந்தமா ஸ்டூடியோ இல்லை, சொந்தமா ஒரு கேமரா கூட கிடையாது, ஏதோ ஒரு ஸ்டூடியோல வேலை பார்க்குறானாமா. கல்யாணம் கருமாதின்னு வந்தோ கேமராவை தூக்கிட்டு போவாங்க, ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த கேமராவையும் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. சொந்தமா ஒரு வேலை இல்லை, ஒன்றும் இல்லை, அவளை நம்பி இந்த புள்ள ஓடி போயிடுச்சே, என்னால நம்பவே முடியலையா, அவனை நம்பி என் புள்ள ஓடி போயிருச்சே, என் புள்ள எவ்வளோ படிச்சிருக்கு தெரியுமான்னு இந்த அம்மாக்கு ஆற்ற முடியாத ஒரு துயரம் வருது. சரி, இவர்கள் இருவரும் ஓடி போயிட்டாங்க, உங்களுடைய திருமணம் ஆயிடுச்சு, இதனால இந்த இரு தரப்பினருடைய குடும்பத்தாருக்கும் என்ன ஆச்சு தெரியுமா? குடும்பத்தை முதல்ல இந்த பையனோட அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். இந்த திருமணத்தை இவங்களோட ஊர்ல அவ்வளோ ஈஸியா ஏத்துக்க மாட்டாங்க, அது ஒரு கிராமம். இன்னைக்கு ரொம்ப படிச்சோன்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல கூட சாதி பார்க்கத்தான் படிக்கிறது. கிராமங்கள்ல யோசிச்சு பாருங்க, இன்னும் வெறித்தனமான ஒரு சாதி புத்தி கொண்ட மனிதர்கள். ஆதிக்க சாதியை சேர்ந்தவள் இந்த பெண் அம்சவள்ளி, தாழ்த்தப்பட்ட சாதியை சேர்ந்தவன் அந்த பையன். சும்மாவா இருப்பாங்க? அம்சவள்ளியோட அப்பா, அவங்க அண்ணங்காரங்க, பங்காளிங்க, இந்த சாதிக்காரங்க எல்லாரும் ஓடி போய் அந்த பையனை தேடுறேன்னு வெறி கொண்டு தேடுறாங்க. எங்க இருக்கான் அவன், பிடிச்சிட்டு வாங்கடான்னு சொல்லி ஸ்டூடியோவுக்கு நேராக போறாங்க. அந்த ஸ்டூடியோவே அவனோடது இல்லை, ஆனா அந்த ஸ்டூடியோவுக்கு போய் எல்லாத்தையும் தரமட்டமா உடச்சிட்டாங்க. அந்த ஓனர் கேட்ல, அந்த ஓனர் கோர்ட்ல கேஸ் போட்டுட்டார். அங்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டே இருக்கு. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் இந்த பையனுடைய அம்மா தற்கொலை செய்து கொண்டார். ஏன் தற்கொலை செஞ்சிட்டான்னு தெரியுமா?
நான் சொன்னேன்ல இந்த ஆதிக்க சாதியினர் ஓடி போய் அந்த பெண்மணியினுடைய மார்பை அறுத்து விட்டனர். பெண் முளை அறுப்பு. ஒரு அம்மாவை அசிங்கப்படுத்தணும், அவங்களை அவமானப்படுத்தணும், அவங்கள நான் நேரடியா கொல்ல வேணாம், ஆனா அவங்க சாகணும்னு முடிவு பண்ணிட்டா இந்த மனுஷங்க எவ்வளவு பெரிய எல்லைக்குனாலும் போவாங்க. அவங்க சாகணும், அவ்வளவுதான். தற்கொலைக்கு தூண்டுகிறார்கள், மார்பை அறுக்கிறார்கள், ஒரே ஒரு மார்பை மட்டும் அறுக்கிறார்கள். அப்ப இமயமையா எழுதுறாரு, பொட்டச்சிக்கு மாறு மசருந்தானங்க பேசு, அதுதானே உசுறு, அதை அறுத்துட்டா தானா செத்துற போறா, அவ்வளவுதான். அந்த அம்மா தானா தற்கொலை செஞ்சுக்கிறாங்க, அந்த வீட்டை கொளுத்துறாங்க. இவ்வளோ பெரிய விஷயம் இங்கிட்டு நடந்துட்டு இருக்கு. அப்படியே இங்கிட்டு பாருங்க, அம்சவெளியினுடைய அம்மா, என் புள்ள எங்க இருந்தாலும் நல்லா இருந்துறாதான்னு சொல்லிட்டு 8 பவுன் நகை, 20,000 பணம், அந்த பிள்ளை படுத்த சர்டிபிகேட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சுத்தி 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 வந்துட்டு இருக்காங்களாம். இங்கு ஒரு பெண்ணினுடைய மனத்திற்கும் ஒரு ஆணினுடைய மனத்திற்கும் ஆன வேறுபாடை இமயம் அவர்கள் காட்டுகிறார் என நான் நினைக்கிறேன். ஒரு பெண் மனம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இமயம் அவர்கள் ரெண்டு விஷயமா காட்டுற. என்ன ஆனாலும் சரி, என் புள்ள ஓடி போயிருச்சுன்னு சொல்றாங்க, என் புள்ள ஓடி போயிருச்சுன்னு என்னோட கணவனும் என்னுடைய பிள்ளைகளும் என்ன என்னென்ன வார்த்தையெல்லாம் கேட்டாங்க தெரியுமா? ஏதோ நானே கூட்டி கொடுத்த மாதிரி என் புள்ள ஓடி போயிருச்சுன்னு என்னை அசிங்கசிங்கமா பேசுறாங்க. நான் பெத்த புள்ள என்னைய பார்த்து எவ்வளவு கேவலமா பேசுச்சு தெரியுமா? இத்தனையும் தாங்கிட்டு அந்த வீட்டுல நான் இருக்கேன், எனக்கு பித்து பிடிச்சிடாதான்னு கேட்கிறான் அந்த அம்மா. பூங்கோதை, நான் செத்துடக்கூடாதான்னு கேட்கல, எனக்கு பித்து பிடிச்சிடாதான்னு கேட்கிறான். இந்த விஷயம்லாம் எனக்கு புரியாம போயிடாதா? இவங்க கூட நான் வாழ்ந்துதான் ஆகணும், இவங்க விட்டு எங்கேயும் போயும் தொலைய முடியாது, எனக்கு பித்து பிடிச்சு போய் அதே குடும்பத்துல நான் இருந்துட மாட்டேனான்னு கேக்குறேன். ஏன் இந்தமோ இவ்வளவு எல்லைக்கு போனா தெரியுமா? இந்த அம்சவள்ளியை தேடிக்கொண்டு இந்த அப்பாவும் அந்த அம்சவள்ளியோட அப்பாவும் அவங்க அண்ணங்களும் அந்த பங்காளிகளும் இன்னும் வெறி பிடிச்சு தேடிக்கிட்டேதான் இருக்காங்க. ஏன் தெரியுமா? வேற எதற்காகவும் இல்லை. எப்படி அந்த பையனோட அம்மாவோட முளைய இவங்க அறுத்தாங்களோ அதே மாதிரி அம்சவள்ளியினுடைய முளையை, அந்த மார்பை அறுக்க வேண்டும் என்பதற்காக தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஓடி போய் அந்த பையனை மட்டும் கொண்டுட்டு என் புள்ள நீ வாமா வீட்டுக்குன்னு சொல்றதுக்கு கூட கிடையாது, இல்ல சேர்த்து வாழ வைக்கிறதுக்கு நிச்சயமா கிடையாது, இல்ல ரெண்டு பேரையும் கொல்றதுக்கு கூட கிடையாதுங்க. அந்த பெண்ணை அவமானப்படுத்த வேண்டும். என்னோட குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய கௌரவ குறைவு வந்துருச்சோனால நீலாம் நல்லா இருக்கலாமான்னு கேட்கக்கூடிய ஒரு அப்பாவின் மனம், ஒரு அப்பாவின் மனம். அங்க அவர் அப்பாவா செயல்பட்டாரான்னு நமக்கு தெரியாது, ஆனால் ஒரு சாதி, அந்த சாதியினுடைய பிரதிநிதியாக தன்னுடைய கௌரவத்தை நிலைநாட்டுவதற்காக அவர் அங்க செயல்பட்டு இருக்கார். அந்த அம்மா சொல்றா, என் புள்ள ஓடி போயிருச்சுன்னு சொல்லிட்டு அவ செத்துட்டான்னு சொல்லிட்டாங்க, அவ செத்துட்டான்னு அவளுக்கு கருமாதி பண்ணிட்டாங்க எங்க வீட்டுல, அவளுக்கு 3வது நாள் காரியம் முடிஞ்சிருச்சு, அவ என்னெல்லாம் வீட்டுல பயன்படுத்தினாலோ எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டு எல்லாத்தையும் எரிச்சுட்டாங்க, என் புள்ள செத்துட்டான்னு முடிவே பண்ணிட்டாங்க, அதனால என் புருஷனும் மொட்டையடிச்சுக்கிட்டான், என் மவுனுகளும் மொட்டையடிச்சுட்டாங்க, என்னையும் கூப்பிட்டு வந்து மொட்டையடிக்க வச்சுட்டாங்க, ஊரையே கூப்பிட்டு சாவு சோறும் போட்டாங்க. கறி வெட்டி சாவு சோறு போடுவோம்ல, அந்த சாவு சோத்துல நானும் தான் உட்காந்து தின்னேங்குது அந்த அம்மா. இப்போ தெரியும் அந்த அம்மா ஏன் மொட்டை போட்டிருக்கு, ஏன் இந்த கதைக்கு சாவு சோறுன்னு பேர் வந்திருக்குன்னு. ஊரை கூப்பிட்டு ஒரு பிள்ளை ஓடி போயிட்டாங்கிறதுக்காக அவ செத்துட்டான்னு சாவு சோறும் போட்டவங்க அதோட கூட நிப்பாட்டாம அந்த பிள்ளையை இன்னும் அவமானப்படுத்த வேண்டும் என திரிந்து கொண்டே இருக்கிறார்களே. இந்த ஒரு சமூகத்தின் மத்தியில் ஒரு பெண்ணினுடைய மனம் மிக திடகாத்திரமாக வெளிப்படுகிறது. என் பிள்ளைக்கு நான் தானே எல்லாம் பண்ணி விட்டேன், நான் தானே பெத்தேன், அம்சவெளிய நான் தானே பெத்தேன், நான் தானே சீவி விட்டேன், நான் தானே அவளுக்கு சிங்காரிச்சு விட்டேன், நான் தானே அவளுக்கு எல்லாம் துணிமணி எல்லாம் மாத்தி விட்டேன், எல்லா வேலையும் நான் தானே பார்த்தேன், அதான் நான் அலையிறேன் பா அந்த அம்மா, அதான் நான் அலைஞ்சிட்டு இருக்கேன், அவங்க அப்படி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டுமே அலையறது தாங்க, ரெண்டுமே தேடல் தான். ஒருத்தர் எதற்காக தேடுகிறார்கள், இன்னொருவர் எதற்காக தேடுகிறார் அப்படிங்கறதுல தான் இந்த வேறுபாடு இருக்கிறது. இங்க இமயமையா நான் சொன்ன மாதிரி பெண்ணினுடைய மனத்தை ரெண்டாக நம்ம பாக்குறோம். மிக லகுவானதா, ரொம்ப சாதாரணமா ஒரு பையன் பார்த்த உடனே அவன் சிரிச்சிட்டான், தன்னை பத்தி நாலு வார்த்தை ரொம்ப ஆசையா அழகா பேசிட்டாங்கிறதுனால மட்டுமே ஒரு பெண் விழுந்துடுறாளே, இவன் நம்மளை வச்சு பாத்துக்குவான்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா விழுந்துட்டு ஒரே மாசத்துல தன்னுடைய குடும்பத்தை விட்டே ஓடி போகிறாளேன்றது மாதிரி அவ்வளவு லகுவானதா அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி,
பெண்ணினுடைய மனம் இவ்வளவு திடமானதா? அந்த குடும்பத்துல கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கு, ஆளாளுக்கு அருவா தூக்கிட்டு அடைஞ்சிட்டு இருக்கானுங்க. வீட்டுக்கு போனா இந்த அம்மாக்கே உசுர் இருக்குமான்னு என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஆளுங்க இந்த அம்மா பொய் சொல்லிட்டு வெளியே வந்திருக்கு. உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போறேன்னு பொய் சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்து பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமா ஓடி போய் தேடி 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 தன்னோட பிள்ளைய தேடி அலைஞ்சிட்டு இருக்காளே, இவ்வளவு திடமானதா பெண்ணினுடைய மனம் அப்படின்ற ரெண்டு பக்கத்தையுமே நம்ம இமயமையா நம்ம காட்ட. சரி, இதுகாரும் பெண்ணினுடைய மனம் சார்ந்து பேசினோம். பெண்ணின் மனம் சார்ந்து நாம் சிந்திக்க வேண்டிய இந்த கதையிலேயே பெண்ணினுடைய உடல் சார்ந்தும் பார்க்கணும்னு நான் விருப்பப்படுறேன். பெண்ணினுடைய உடல் சார்ந்து அண்ணா சொன்னாங்க இல்லையா, ஒரு பெண் அழகானவள் என்பதை ஒரு ஆண் சொல்வதாக இருக்கக்கூடாது. உன்னுடைய சுயமரியாதை சார்ந்த ஒரு விடயம் அது. ஒரு பெண்ணினுடைய சுயமரியாதை சார்ந்தது நான் அழகுன்னு நான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி. ஆனா ஒரு பெண்ணினுடைய மார்பகத்தை வைத்தும் அவளுடைய கூந்தலை வைத்தும் மட்டுமே, அவளுடைய உடல் பாகங்களை வைத்து மட்டுமே அவளுடைய அழகை தீர்மானிக்கும் சமூகத்தில் தானே நாம் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சங்க இலக்கியத்துல இருந்து பாருங்க, சங்க இலக்கியத்துல சொல்றாங்க முலையால் அந்த முயக்கம்னு சொல்றாங்க. முலையினால மயக்கம். ஒரு தலைவன் தன்னுடைய தலைவியை விட்டு சென்று விட்டான். அப்போ அந்த தோழி தலைவி கிட்ட சொல்றா, நீ வந்து வருத்தப்படாத, தலைவன் சீக்கிரம் வந்துடுவான், உன்னுடைய முலையில் முயங்குவதற்காக அவன் வந்து விடுவான். ஒன்னும் இல்ல, நீ தான் அழகியாச்சு, உன்னை தேடி வராம இருப்பானான்ற மாதிரிதான் அது. ஒரு காமத்திற்காக, ஒரு போக பொருளாக, ஒரு கவர்ச்சி பொருளாக சங்க இலக்கியத்திலிருந்து பார்க்கப்பட்டது. அல்லது இதை அப்படியே பாருங்களேன், எந்த ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப அழகானதாகவும் எந்த ஒரு விஷயத்த நம்ம ரொம்ப பெரிதாகவும் சொல்றோமோ அதே விஷயத்தை தான் அவர்களை அவமானப்படுத்துவதற்கும் நாம் பயன்படுத்துவோம். ரொம்ப சுலபமா ஒரு எடுத்துக்காட்டு சொன்னா புரிஞ்சிடும். ஆண்களுக்கு இருக்கும் மீசையை போல, ஒரு ஆணுக்கு மீசைதான் அழகு, அந்த மீசை இருந்தாலும் ஆம்பளைன்னே ஒத்துக்கிற சமூகம் ஒரு காலத்துல இருந்துச்சு. ஆம்பளை மீசை இல்லைன்னா ஆம்பளையே இல்லம்பாங்க, இல்லைன்னா அவமானப்படும் போது உனக்கெல்லாம் என்னத்துக்குடா மீசம்பாங்க, இல்ல பெட்டு வைப்பாங்க, இதை நான் பண்ணலன்னா என் மீசையவே அறுத்துக்கிறேன்டா அப்படிம்பாங்க. எதை உயர்வாக இந்த சமூகம் வைக்கிறதோ அதையே தான் வைத்து அவமானமும் படுத்துகிறது. அதே விஷயம்தான் இங்கு ஒரு பெண்ணுக்கு அவளுடைய மார்பகத்தை வைத்து அவளுடைய முலையை வைத்து பேசுகிறது. இன்னைக்கு நம்ம முலைன்ற வார்த்தையை சொன்னாலே ரொம்ப அசிங்கமா இருக்கு. என்ன இந்த பொண்ணு முலை முலைன்னு இவ்வளவு தூரம் பேசுதே அப்படின்னு. ஒரு நல்ல தமிழ் சொல் காலம் காலமாக பயன்படுத்தப்பட்டு வந்து காலத்திற்கு பிற்பாடு சிலரால் அல்லது சில சூழ்நிலைகள் காரணமாக அது கெட்ட வார்த்தையாக மாற்றப்படுகிறது. இது ஒரு தனி இது, இது குறித்து நாம் பேசுவோம். முலை என்பது நல்ல தமிழ் சொல் தான். முலை அறுப்பு என்பது நிகழ்ந்து கொண்டே வந்திருக்கின்றது. நிகழ்ந்து கொண்டே அப்படின்னு நான் சொல்லும் போது அப்படி என்ன நடந்துச்சுன்னு நீங்க கேட்கலாம். கம்பராமாயணத்துல சொல்றாரு கம்பர், முளை துமித்து உயர் மூக்கினை அறுக்கும் முறைமை அப்படின்றார். லக்ஷ்மணன் சூர்பனகையினுடைய மூக்கை அறுத்தார் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா கம்பர் என்ன சொல்றாரு, முளை துமித்து அப்படின்னு சொன்னார். லக்ஷ்மணன் சூர்பனகையினுடைய மூக்கை மட்டும் அறுக்கவில்லை, அவளை அவமானப்படுத்தும் நோக்கத்தில் அவளுடைய மார்பகத்தையும் தான் அறுத்திருக்கின்றான். காலம் காலமாக தொடர்ந்து வந்திருக்கின்றது. இப்பேற்பட்ட இந்த முலையை வைத்து கொண்டு இதை வச்சுதானடா இப்படி எல்லாம் பண்றீங்க, இதுதானே எனக்கு பெருசுன்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்துல கண்ணகி அந்த முலையை புரட்சிக்காக பயன்படுத்தி இருக்கிறார். நமக்கு தெரியும் கண்ணகி வந்து மதுரையை எரித்தாள் அப்படின்னு நம்ம சொல்றோம். எதை வைத்து எரித்தாள் தெரியுமா, முலையை திருகி எரித்தாள் அப்படின்னு சிலப்பதிகாரத்துல இளங்கோபடிகள் எழுதுற. பெண் முளை கருத்தாக்கங்கள்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆய்வு கட்டுரை சமர்ப்பிச்சேன். அதுலதான் நம்ம பார்த்துட்டே வரும்போது காலங்காலமா பெண்ணுடைய முளையை நாம் எப்படியெல்லாம் சித்தரித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பது தெரிய வந்தது. இப்பேற்பட்ட முளைக்கு வரி கூட அமைத்திருக்கிறார்கள். முளையினுடைய அளவை பொறுத்து அவர்கள் வரி கட்ட வேண்டும் என்ற ஒரு துன்ப நிலை, இவ்வளவு கேவலமான ஒரு அவல நிலையும் கூட நம்முடைய நாட்டில் இருந்திருக்கிறது. கேரள மாநிலத்தில் அது இருந்திருக்கிறது. அப்போ இந்த முளை சிதைப்பை பற்றி சாவு சோறுன்ற சிறுகதையிலும் கூட நம்ம இமயமையா அவர்கள் பேசுகிறார்கள் அப்படின்னா நம்ம இன்னும் ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய கட்டத்தில தான் இருந்துகிட்டே இருக்கோம். மறுபடியும் நான் தொடங்கின இடத்துக்கே போறேன். முளை அறுப்பு ஓ இப்படி இல்லாமா பண்றாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கவங்க நினைச்சிருக்கலாம். நடந்து கொண்டுதான் இருக்கிறது. உங்களுடைய வாழ்வில் நீங்கள் பார்க்காத பக்கங்களை
நீங்கள் இதுகாரும் சந்தித்திராத பக்கங்களை எடுத்து காட்டுவதாக இந்த இலக்கியங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த சிறுகதைகள் யாவும் உங்களுக்கு ஒரு கண்ணாடியாக யாவற்றையும் காட்டிக்கொண்டே இருக்கின்றன. தொடர்ந்து வாசியுங்கள். நன்றி. அப்ப நித்யாவுக்கு அது மிகவும் வலியை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. அவள் அதை விரும்பல. என்னது, ஒரு பெண் அவசரமா தான் வெளியே போகும் பொழுது அவளுக்கு